அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது உணவே மருந்து என்ற தலைப்பிலே மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ உதவும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். இப்போது கிராமங்களில் காளை மாடு வண்டி இழுக்குது, உழுகுது, வேலை செய்யுது. உதாரணமாக காலையில் 6 மணி 7 மணிக்கு காளை மாடு வீட்டிலேருந்து கழட்டிட்டு போவோம். உழுகிறதுக்கோ வண்டி இழுக்கிறதுக்கோ தோட்ட வேலை செய்வதற்கோ காளை மாடு கழட்டிட்டு போவோம். ஆனால் சாயந்தரம் தான் வீட்டுக்கு திரும்பி போகிறோம். இடையில் ஒரு கப்பு காப்பி டீ ஒன்றும் கிடையாது, ஒரு டம்ளர் தண்ணி கூட கிடையாது. ஒரு கப் தண்ணி கூட இல்லாமல் காலை டு மாலை வேலை செய்கிற அளவுக்கு காளை மாடு சக்தி படைத்திருக்கு. வண்டி இழுக்குது, உழுகுது, எல்லா வேலையும் செய்யுது. ஆனால் அந்த காளை மாட்டுக்கு என்ன உணவாக தர்றோம்? காஞ்சி போன வைக்கோலை தான் தர்றோம். அந்த மாடு சாப்பிட்டு நல்ல வலுவான வேலை, கடினமான வேலைகளை செய்யும் அளவுக்கு சக்தியை பெற்றுருக்கு. பின்னாக்கு மாட்டுக்கு கரைச்சி விடுகிறோம், அந்த பின்னாக்க சாப்பிட்டு மாடுக்கு கொழு கொழுன்னு இருக்கு. ஆனால் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா நம்ம தான் நோயாளியாக இருக்கோம். எண்ணெயை விட்டுவிட்டு எண்ணெய் வித்துக்களிலிருந்து கிடைக்கின்ற பின்னாக்குகளை கரைத்து சாப்பிட்ட மாடு மிக மிக ஆரோக்கியமாக இருக்கு. அதனால் மாட்டுக்கு எப்படி காய்ந்த புல் உடம்புக்கு தேவையான உணவாக மாறுதோ அதே போல் இந்த உடம்புக்கு கூட ஏதாவது மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகள், வல்லாரை, தூதுவளை, கரிசலாங்கண்ணி போன்ற மூலிகை கிடைக்காவிட்டால் அந்த மூலிகைகளை உலர வைத்து காய வைத்து பொடியாக செய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த பொடிகளை வீட்டில் வச்சுருந்தால் 3 மாதத்தில் வண்டு வருது. வண்டு வந்தால் அது ஆரோக்கியத்தை உயர்த்தும் அற்புதமான உணவு. இறைவன் படைப்பிலே தாவரங்களில் எந்த தாவரத்தை பொடியாக செய்து வைத்திருந்தால் அந்த பொடியில் வண்டுகள் புழுக்கள் உற்பத்தி ஆகின்றதோ அந்த பொடி ஆரோக்கியத்தை உயர்த்தும் அற்புதமான உணவு. ஆகினால வேப்பிலையை அரைத்து வைத்தால் வீட்டில் 1-3 மாதத்தில் வண்டு வந்துடுது. சுக்கு அரைத்து வைத்தால் வீட்டில் வைத்திருந்தால் 3 மாதத்தில் வண்டு வருது. மிளகாத்தோளை அரைத்து வைத்தால் 3 மாதத்தில் வண்டு வருது. அதனோட சுவை எவ்வளவு மோசம், பயங்கர காரம், பயங்கர கசப்பு, ஆனால் இருந்தாலும் உயிர்களை உற்பத்தி பண்ணுகிறது இறைவன். வேப்பிலத்தூளுக்குள்ள, வேப்பிலை பொடிக்குள்ளே வண்டுகள், சுக்குக்குள்ளே வண்டு, மிளகாய்த்தூளுக்குள்ளே வண்டு உற்பத்தி ஆகும். அப்போது உயிர்களை உற்பத்தி பண்ணுற சக்தியை இந்த உலகத்தில் உள்ள எல்லா இலைகளிலும் காய்களிலும் கனிகளிலும் இறைவன் படைத்துள்ளார். ஆயினால் உலகத்தில் சிறந்த அற்புதமான மூலிகைகள் கிடைக்கும் பொழுது அவற்றை நிழல் காய்ச்சலாக காய வைத்து, ஏன் நிழலில் காய்க்க வைக்கும் என்றால் வெயிலில் உலர வைத்தால் அதில் உள்ள பச்சையம் நீங்கிவிடும். வெயில் படாமல் உலர வைத்தால் அந்த பச்சையம் அப்படியே இருக்கும், குளோரோஃபில் கிடைக்கும். அதனால் இலைகள், பச்சையாக உள்ள இலைகளை நாம் நிழலில் காய போட வேண்டும். வெயில் படாமல் நிழலிலேயே 1 வாரம் வைத்திருந்தால் காய்ந்துவிடும். அந்த நிழல் காய்ச்சலில் உலர வைத்த மூலிகைகளை பொடியாக்கி அல்லது பொடியாக்காமலும் அந்த இலைகளை சமைத்தும் சாப்பிடலாம், பொடியாக்கியும் சாப்பிடலாம், தேனில் கலந்தும் சாப்பிடலாம். தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து கஷாயமாக டீயாகவும் சாப்பிடலாம். இயற்கை மருத்துவத்தில் நெருப்பில் வெந்ததெல்லாம் தவறு என்று நினைப்பது தவறு. சில மூலிகை வேர்கள் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் நெருப்பு பட்ட பிறகுதான் அதில் உள்ள மருத்துவ குணங்களே வெளியேறும். உதாரணமாக நாயுருவி, பெரண்டை இவற்றையெல்லாம் சுட்டு சாம்பலாக்கி மருந்தாக பயன்படுத்துகிறோம். நாயுருவி சாம்பல், பெரண்டை சாம்பல் அருமையான மருந்து. அதனால் சுடும்பொழுது அதில் மருத்துவ குணம் பல மடங்கு உயருது. அதனால் வெந்த உணவுகள் தீயினால் தவறு கிடையாது. ரசாயாது உப்பு, புளி, காரம், எண்ணெய், சர்க்கரை போன்ற உடல்நலத்தை கெடுக்கும் உணவுகளை சேர்த்து சமைப்பது பொழுது தான் உடல்நலம் கெடுதே தவிர அடுப்பு நெருப்பில் தோஷம் கிடையாது. அடுப்பு நெருப்பில் எந்த உணவு சமைக்காமல் சாப்பிட்டால் சுவையாக இருக்கோ அந்த உணவை சமைக்காமல் சாப்பிட வேண்டும். உதாரணமாக வாப்பிள், சாத்துக்குடி, கொய்யாப்பழம், வாழைப்பழம், வெளிர் பிஞ்சி, முட்டைக்கோஸ், தஞ்சாவூர் கொடைமிளகாய், கேரட், இவையெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா ருசியாக இருக்கும். எந்த உணவை சமைத்தால் மட்டும்தான் ருசியாக இருக்கோ
அதை சமைத்து சாப்பிட முடியும். உதாரணமாக முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இவற்றையெல்லாம் சமைக்காமல் சாப்பிடுவது மிக கடினம். சமைத்தால் மிகவும் சுவையாக இருக்கும். அதனால் சமைக்காமல் சாப்பிட்டும் பொழுது சாப்பிடும் சமைக்காமல் சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் உணவுகளை சமைக்காமல் சாப்பிட வேண்டும். சமைத்து சாப்பிட்டால்தான் சுவையாக இருக்கும் என்ற உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும். ஆனால் சமைத்து சாப்பிடும் உணவுகளினால் ஆரோக்கியம் கெட்டுப்போகாது. சமைத்து சாப்பிடுவது தவறு அல்ல. ஆரோக்கியத்தை உயர்த்தும் சமையல் நல்லதே. அதனால் ஆரோக்கியத்தை உயர்த்துகிற மாதிரி நாம் சமைத்து சாப்பிடலாம். சமைக்கும் பொழுது மருத்துவ குணங்கள் கூடும். ஆயுர்வேதாவில் பல கஷாயங்கள் இருக்கிறது, அந்த கஷாயங்கள் எல்லாம் மருத்துவ குணம் கூடியது. கொதிக்க வைத்து ஆற வைத்து, உதாரணமாக பன்னீர், ரோஸ் வாட்டர், ஓம திரவாகம், ஓம வாட்டர், ஓமத்தை தண்ணீர் விட்டு கொதிக்க விட்டு ஆவியை குளிர வைத்து ஆவியை பிடிக்கிறோம், அதுதான் ஓம வாட்டர், ஓம திரவாகம். ரோசா பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு ஆவியை பிடித்து ஆவியை குளிர வைத்து பிடிக்கிறோம், அதுக்கு தான் பன்னீர். அவையெல்லாம் மிக அற்புதமான மருந்து, அற்புதமான ஆரோக்கியத்தை உயர்த்தும் திரவங்கள். அப்போ கொதிக்க விட்டு தானே வருது, அப்போ நெருப்பில் தவறு கிடையாது. அதனால் அந்த பொதுமக்கள் அனைவரும் என்ன நினைக்கிறோம் என்றால், நெருப்பில் தீயில வேக வைத்தால் ஆரோக்கியம் போய்விடும், அழிந்து விடும், பச்சையாக மட்டும்தான் சாப்பிடணும், சமைக்காமல் தான் சாப்பிடணும், அதுதான் இயற்கை மருத்துவம், அதுதான் இயற்கை உணவு என்று தவறாக நினைக்கக்கூடாது. தீயில் பட்டு நெருப்பில் பட்டு நெருப்பில் வெந்து வரும் ஆரோக்கியமான உணவுகளும் நமக்கு நல்லதே. ஒரு ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி, யானை எடுத்துக்கொள்வோம். பிறக்கும் பொழுது எத்தனை கிலோ இருக்கும்? பிறக்கும் பொழுது 100 கிலோ இருக்கும் மேக்ஸிமம். 100 கிலோ பிறக்கும் பொழுது 100 கிலோ உள்ள ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி, யானைக்குட்டி பிறந்து ஒரு விடம் ஆகிவிட்டால் 500 கிலோலேருந்து 1000 கிலோ. 2 வயது ஆச்சுன்னா அந்த யானை ஒரு லாரியில் ஒரு யானை தான் ஏற்ற முடியும். கிட்டத்தட்ட 2000 கிலோ ஒரு லாரிக்கு ஒரு யானை தான் ஏற்ற முடியும். அவ்வளவு பெரிய உருவம். எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இலைகள், பூக்கள், காய்கள், கனிகளை மட்டும் உண்டு. 100 கிலோ எடையுள்ள ஒரு யானைக்குட்டி, 100 கிலோ எடையுள்ள ஒரு ஒட்டகச்சிவிங்கி, 100 கிலோ எடையுள்ள ஒரு ஒட்டகம் 1000 கிலோவுக்கு வளர்ந்து விட்டது ஒரு வருடத்திற்குள். நாம் நமது குழந்தையை எப்படி வளர்க்குறோம்? பிறக்கும்போது 3 கிலோ, ஆனால் பிறந்து ஒரு வருடம் கழித்து 8 கிலோ, 5 கிலோ, 6 கிலோ வளர்க்குறதுக்குள்ள 500 கிலோ டின் ஃபுட் வாங்கிடுவோம். டின் ஃபுட்டை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி டெய்லி 1 கிலோ பால் கொடுத்து, 1 லிட்டர் பாலை கொடுத்து குழந்தைய வளர்க்குறதுக்குள்ள 500 கிலோ உணவு அதை கொடுத்து 5 கிலோ கூட வளர்க்க முடியல. ஆனால் காடுகளில் வாழ்கின்ற யானை, ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி நம்ம எந்த உணவும் கொடுக்கல, ஆனால் இயற்கையை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு? பல 1000 கிலோவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த உடம்பில் உள்ள ஜீரண உறுப்புகள் வந்து சமைத்த உணவை சாப்பிட்டு ஜீரணிக்கிற மாதிரி பழகிருச்சு. அதனால் இப்பொழுது நம்ம சமைத்த உணவு சாப்பிட்டா தப்பு கிடையாது. யானை, ஒட்டகம் மாதிரி சமைக்காத உணவை மட்டும் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. இந்த உணவு, இந்த குடல் வந்து சமைத்த உருளைக்கிழங்கு, சமைத்த கத்திரிக்காய், சமைத்த முருங்கைக்காய் இவற்றையெல்லாம் ஜீரணித்து பழகிருச்சு. அதை ஈஸியாக இருக்குது ஜீரணிக்கிறது. சமைத்த முருங்கைக்காயை ஜீரணித்தா 1 மணி நேரத்துக்குள்ளே அது குளுக்கோஸாக மாறிடும். இந்த உடம்பு மாற்றிடும். சமைத்த சாதம், சமைத்த உருளைக்கிழங்கு உடனே 1 மணி நேரத்தில் குளுக்கோஸாக மாறிடும். சமைக்காய் சாப்பிட்டா அப்படி வேகமாக மாற்ற முடியாது. அதனால் சமைத்த உணவை ஜீரணிக்கிற மாதிரி இந்த உடம்பு கற்றுக்கிடுச்சு. அதனால் சமைத்தும் சாப்பிடலாம், எதை சமைக்காமல் சாப்பிடணுமோ அதை சமைக்காமல் சாப்பிடலாம். சாத்துக்குடி, மாதுளம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம் இவற்றையெல்லாம் சமைக்காமல் சாப்பிடலாம். அதனால் எப்படி பிறக்கும்போது 100 கிலோ, பிறந்து ஒரு வருடம் கழிச்சு 1000 கிலோ இருக்க யானை, ஒட்டகம், காண்டா மிருகம் எல்லாம் வெஜிடேரியன் தான். நான் வெஜிடேரியனே கிடையாது. அதெல்லாம் நம்ம சொல்கிற மிருகங்கள் அத்தனையும் பியூர் வெஜிடேரியன். சைவ உணவில் 1000 கிலோவுக்கு வளர்ந்த ஒரே வருடத்தில் வளர்ந்த மிருகங்கள் காண்டா மிருகம், ஒட்டகம், ஒட்டகச்சிவிங்கி, யானை. நாம் நம்ம குழந்தைய வளர்க்கணும்னா வாரத்துக்கு 1 நாள் ஆட்டுக்கறி வேணும், வாரத்துக்கு 1 நாள் கோழிக்கறி வேணும், வாரத்துக்கு 1 நாள் டெய்லி 2 முட்டை வேணும் அப்படின்னு தவறாக நினைக்கிறோம். அது ருசிக்காக சாப்பிட்றது. உண்மையிலேயே நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் வளர வேண்டும் என்று நாம் தரவில்லை. நம்ம குழந்தைகள் வாய்க்கு ருசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம அசைவம் இதெல்லாம் தர்றோமே தவிர, உண்மையிலேயே உடல்நலம், உடலை வளர்ப்பதற்கு அந்த அசைவ உணவுகள் தேவையில்லை. சைவ உணவே போதும். மிக வேகமாக ஓடும் மான்,
மிக வேகமாக ஓடும் குதிரை, அத்தனையும் சைவம், சைவம் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், சைவ உணவுகளை உண்டு தான் வளர்ந்துருக்குது. அதனால் உடலை வளர்ப்பதற்கு ஆயிரங்களோ அளவிற்கு வளர்ப்பதற்கு சைவ உணவு தேவை பயன்படுது மிருகங்களுக்கு. அதேபோல் நாமும் சைவ உணவுகளையே ஆரோக்கியமாக 300 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழலாம். சைவ உணவே போதுமானது, உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு பல நூறு ஆண்டுகள் வரை நாம் வாழலாம். சித்தர்கள் 300 ஆண்டுகள் என்ன, 3000 ஆண்டுகளே வாழ்ந்திருக்கிறார்கள். திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார், போகர் 1000 ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார். பல சித்தர்கள் 300 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்து பல செய்திகளை பரப்பிவிட்டு சென்றுள்ளனர். அதனால் நம்மளும் இயற்கை மருத்துவம், உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற இயற்கை உணவுகளை பின்பற்றி பல 100 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழலாம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.